பீரியட்ஸ் நல்லா படுத்து எடுத்துகிட்டு ஓவர் ஃப்ளோலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். கர்ப்பப்பை சுருங்குறப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் தாழ முடியல, தாங்க முடியல, ஃப்ளோ அதிகமாக இருக்குது, டயர்ட் ஆகுறீங்க அப்படின்னா கர்ப்பப்பை எடுத்துருங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒருபோதும் பண்ணிடாதீங்க. இந்த வாழைப்பூனால் ஆன மருந்துகள் வந்து ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு அது சார் எடுத்து குடிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா மாத்திரைகள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பல்கி யூட்ரஸ் நார்மல் ஆயிரும், எண்டோமெட்ரியல் திக்னஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்துடும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி பீரியட்ஸ் நல்லா படுத்து எடுத்துகிட்டு ஓவர் ஃப்ளோலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும், கர்ப்பப்பை சுருங்குறப்போ. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரீ மெனோபாசல் சிம்டம்ஸ், மெனோபாஸ் ஆக போகுது அப்படின்றத இதெல்லாம் காமிக்கும். இந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா எண்டோமெட்ரியம் திக்காக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் தாழ முடியல, தாங்க முடியல, ஃப்ளோ அதிகமாக இருக்குது, டயர்ட் ஆகுறீங்க அப்படின்னா கர்ப்பப்பை எடுத்துருங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒருபோதும் பண்ணிடாதீங்க. இது மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் பீரியட்ஸ் அதிகமாகிறது. அதை தப்பாக நினச்சிட்டு எண்டோமெட்ரியல் திக்னஸ் இருக்குது, நோய் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பயந்துக்க வேண்டாம். இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 சைக்கிள் இல்லாட்டி ஒரு 4-5 சைக்கிள் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் அப்படியே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். இது நிறைய கொஞ்சம் பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால அந்த டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்து இருக்கும். டயர்ட்னஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக நல்ல இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை அது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ, கொஞ்சம் பீரியட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போக ஆரம்பிச்சிது அப்படின்னா வாழைப்பூ இருக்குது பார்த்திங்கன்னா, அதுவும் அந்த உள் பகுதியில் நடுவால் இருக்கக்கூடிய வாழைப்பூ, அந்த வெள்ளை கலர் அந்த தண்டு மாதிரி அந்த பூ உரிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கோன் ஷேப்பில் கூம்பு மாதிரி ஒரு சாண்டல் கலரில் ஒரு தண்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அது ஒரு 1/4 டம்ளரோ இல்லை 1/2 டம்ளரோ எடுத்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ஹெவியாக போகக்கூடிய அந்த ப்ளீடிங் வந்து சரியாக போயிடும். அப்படி இல்லாட்டி இந்த வாழைப்பூனால் ஆன மருந்துகள் வந்து ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு அது சார் எடுத்து குடிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா மாத்திரைகள் வந்து எடுத்துக்கோங்க. தாராளமாக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெவி ஃப்ளோ உங்களுக்கு இருக்காது, ரொம்ப கட்டி கட்டியாக போயிட்டு இருந்துச்சோம்னாலும் சரியாயிடும். அதே மாதிரி இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைம் அதை குடிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே நம்ம தைலம் வந்து கொடுப்போம், அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் போகாது, ப்ளீடிங் ஆகாது. 3 டேஸ் to 5 டேஸில் உங்களுக்கு நல்லா நார்மலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வெளியேற்றி விட்டு அரெஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு 5 டேஸில் உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும், ப்ளீடிங் குறைஞ்சி உங்களுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரெகுலராக ஒரு 2-3 சைக்கிள்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ் உங்களுக்கு ஆரோக்கியமாக நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆயிரும், சுருங்கிடும். அதை விட்டுட்டு வேறு எந்த வைத்தியமும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸ்கேன் இனிமேல் நீங்கள் இப்போ பண்ணிங்க அப்படின்னாலும் பல்கி யூட்ரஸ் அந்த மாதிரி காமிக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 மந்த்ஸில் உங்களுக்கு அந்த பல்கி யூட்ரஸை நார்மல் பண்ணி கொடுத்துடலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழித்து திருப்பி ஸ்கேன் எடுங்க, எண்டோமெட்ரியல் திக்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் ஆகிடும். சில பேர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பீரியட்ஸ் இருக்க டைம் 2nd day, 4th day இந்த மாதிரி போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து 15 mm இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நின்று போனதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 mm 5 mm தான் இருக்கும் எண்டோமெட்ரியம் திக்னஸ்ஸு. நார்மலாக இருக்கக்கூடிய திக்னஸ் அளவு பார்த்திங்கன்னா 2 mm. அது வரைக்கும் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது வந்துடும். நம்மளுக்கு இந்த தைலங்கள் குடிக்கிறப்போ, கொஞ்சம் மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ, இந்த வாழைப்பூ சார்ந்த மருந்துகள்லாம் எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். கழிவுகளும் நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டு எண்டோமெட்ரியல் திக்னஸும் நார்மல் ஆயிடும், பல்கி யூட்ரஸும் நார்மல் ஆகிடும். இப்போ எங்களோட ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹேண்டில் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு, கொடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபைப்ராய்ட் கட்டிகள் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு வருவாங்க பார்த்திங்களா பேஷண்ட்டு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சரியாகக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா பல்கி யூட்ரஸ் தான். எடுத்தோடனே ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பல்கி யூட்ரஸ் நார்மல் ஆயிரும், எண்டோமெட்ரியல் திக்னஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் கட்டி சைஸ் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதுக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, எந்த ஒரு பக்க விளைவும் இருக்காது. என் நேம் செல்வி. நான் வந்து ஆவடிலேருந்து வரேன். நான் ஃபைப்ராய்டு கட்டிக்காக வந்து இந்த மேம் வந்து நான் பார்க்க முடியல. அப்போ எனக்கு வந்து ஒரு 3 to 6 மந்த் அப்புறம் சாப்பிட்டு இருந்தாங்க மருந்து கொடுத்து. ஆனால் வந்து எனக்கு 1 மந்த்லேயே வந்து எனக்கு நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போது இல்லாத மாதிரி லேசாக இருக்குது என்னோடய வயிறு.
அதுக்கப்புறம் நான் பயங்கரமாக வயிறு வலிக்க எடுத்து அதுதான் இப்போ இல்லவே இல்லை. நைட்டில் வந்து ஒரு 7-8 டைம்ஸ் இந்த ப்ராப்ளத்தினால ஒரு 7-8 டைம்ஸ் இந்த யூரின் பாஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 2-3 டைம்ஸ் அப்படி தான் நான் போகிறேன். நல்லா இருக்க மாதிரி பண்ணுறேன். என் பேர் மேனகா, திருமலவாயிலிருந்து வரேன். எனக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருந்தது, 4 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. நீர் கட்டியும் 2 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. பிளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க. மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டு இப்போ 2 சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு, உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இப்போ பரவாயில்ல, இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக கியூர் ஆகிடும். ஓவரிஸ் கட்டி 2 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது, ஃபுல்லாகவே அதுவும் எனக்கு கியூர் ஆகிடுச்சு. நல்லா வந்து பாருங்கள், நல்லா கேட்குது. டிஎம்சிலாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம், மேடம் வந்து நல்லா கியூர் பண்ணிட்டாங்க. இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா. ஃபைப்ராய்டு கட்டி அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அதே மாதிரி CA 125 பார்த்திங்கன்னா 6.3 இருக்குது. ஃபைப்ராய்டு பிரச்சனையும் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளமும் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனையோட இவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மொதல் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபைப்ராய்டு கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது. ஓவரியில் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நீர்க்கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதம் மருந்து முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபைப்ராய்டு கட்டி வந்து 2.4 × 1.9 சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு. அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு. லெஃப்ட் ஓவரியில் உள்ள சிஸ்ட் வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னொரு 3 மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்டு கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாம்பல், சென்னை 600032, கால் 07305744144.